10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வந்துள்ளார். சில வருடங்களுக்கு முன்பு ஈரோட்டிற்கு வந்து ஈரோடு பேருந்து நிலைய பகுதியில் தங்கியிருந்தார். அப்போது சந்தோஷ்குமார் என்பவருடன் நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் நித்யா கர்ப்பமடைந்தார். இதையடுத்து பிறக்கப் போகும் குழந்தையை விற்றுவிடலாம் என்று நித்யாவிடம் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். நித்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்ததை அடுத்து குழந்தையை விற்கும் முயற்சியில் சந்தோஷ்குமார் ஈடுபட்டார். இது தொடர்பாக பெண் இடைத்தரகர்களான ஈரோடு எல்லப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வி, ராதாமணி, பானு மற்றும் ரேவதி ஆகியோரின் உதவியை நாடியுள்ளார். பெண் இடைத்தரகர்கள் நித்யாவின் குழந்தையை 400,000 ரூபாய்க்கு நாகர்கோவிலைச் சேர்ந்த தம்பதியிடம் விற்றுள்ளனர். பிறந்து 50 நாட்களே ஆன குழந்தையை விற்ற பின்னர் நித்யா குழந்தையை நினைவாகவே இருந்துள்ளார். இதையடுத்து நித்யா நடந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் அளித்த புகாரில் ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் நித்யாவிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து சந்தோஷ்குமார் பெண் இடைத்தரகர்களான ஈரோடு எல்லப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வி, ராதாமணி, பானு, ரேவதி ஆகிய 5 பேரை போலீசார் பிடித்தனர். மேலும் குழந்தையை 400,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாகர்கோவில் தம்பதியினரிடமும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். முழுமையான விசாரணை முடிந்த பிறகுதான் குழந்தை விற்பனை செய்த விவகாரத்தில் மேலும் யாருக்கு தொடர்பு உள்ளது என தெரியவரும். இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேர் தலைமறைவாகியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 1,00,000 ரூபாயை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது.